எல்லோருக்கும் வணக்கங்க. நான் தான் உங்கள் இளங்கோ பாபு பேசுகிறேன். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு கேள்வி. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அல்லது ஹீரோயின் யார்? வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஹீரோ யார் தெரியுங்களா? இளங்கோ பாபு தான். எஸ், ஐ லவ் மை செல்ஃப். எனக்கு நானே ஹீரோ. என்னை எனக்கே பிடிக்கும். மற்றவங்களை நமக்கு பிடிக்குதோ இல்லையோ முதல்ல நமக்கு நம்மளை பிடிக்கணும். மற்றவங்க நம்மளை ரசிக்கிறாங்களோ இல்லையோ நாம் நம்மளை ரசிக்க ஆரம்பிக்கணும். நம்மளை நமக்கே பிடிக்காமல், நம்மளை நாமளே புரிஞ்சிக்காமல், மற்றவங்க நம்மளை பிடிக்கலை, மற்றவங்க நம்மளை புரிஞ்சிக்கலேன்னு நினச்சி புலம்புறதும் மனசொடைஞ்சு போகிறதும் என்னங்க நியாயம்? நம்மளோட நிஜ வாழ்க்கையிலே மற்றவங்க கண்ணுக்கு நாம் ஹீரோ அல்லது ஹீரோயினாக தெரியணும்னா முதல்ல உங்களை நீங்கள் ஹீரோவா அல்லது ஹீரோயினாக நினச்சி நடந்துக்க ஆரம்பிங்க. ஏன்னா நம்மளை நாமளே உயர்வாக வசதியாக நினச்சி நடந்துக்கிட்டால் நம்ம பர்சனாலிட்டி கூடும்னு உளவியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ அல்லது ஹீரோயின் யாருன்னு இந்த வீடியோ ஆரம்பத்தில் நான் கேட்ட அதே கேள்வியை இனிமே உங்களை பார்த்து யாராவது கேட்டாங்கன்னா, யோசிக்காமல் டக்குன்னு உங்கள் பேரை சொன்னீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் நிஜ ஹீரோ அல்லது ஹீரோயின்னா வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். நான் என்னோட வாழ்க்கையில் ட்ரை பண்ணி பார்த்த, ஃபாலோ பண்ண இந்த டெக்னிக்கை, இந்த மெத்தடை தான் உங்களுக்கும் சொல்லியிருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முன்ன வாழ்ந்ததை விட இப்போ வாழ்க்கையை பெட்டராக ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ். எஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஹீரோ அண்ட் ஹீரோயின்ஸ்.